எந்த நட்ஸ்லேயும் ஜீரோ கொலஸ்ட்ரால், எந்த நட்ஸ்லேயும் கொலஸ்ட்ரால் கிடையாது. பட் அதிக அளவில் சாப்பிடக்கூடாது, ஏன்னா ஃபேட் போட்டு தோலுடன் சாப்பிட வேண்டும். தாவர உணவு அனைத்திலும், எந்த உணவு தாவரத்தில் இருக்குதோ அந்த உணவு அனைத்து உணவுகளிலும் கொலஸ்ட்ரால் ஜீரோ. அனிமலில் தான் கொலஸ்ட்ரால் இருக்குது, வேறு கொலஸ்ட்ரால் அதில் கிடையாது. நல்லா சாப்பிட்லாம். ஓகே சார், நம்ம நல்லா சாப்பிட்றோம். இப்போ வந்து உடல் பருமன் கூட இதய நோய்க்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்களே. உடல் பருமன் ஆயிடுச்சுன்னு பாருங்களேன், ஒருத்தன் லீனான வெயிட், கரெக்டான வெயிட் இருந்தால் அவனுக்கு மாரடைப்பது கம்மி. உடல் பருமன் ஆகும் பொழுது அவனுக்கு இந்த 3-5 மடங்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். அந்த உடல் பருமனாக இருக்கும் இடம்தான் கொலஸ்ட்ரால் கூடிடும், சுகர் வந்துடும், ப்ரெஷர் வந்துடும், அந்த இதயக்குழாயுடைய ரத்தம் சுருங்கி அடைபடுவதற்கு. ஸோ உடல் எடை சீராக இருக்க வேண்டும். அதே உடற்பயிற்சி மட்டுமல்ல, உணவு முறையில் சீராக வச்சுக்கிட்டு இருந்தால் போதும். அது முக்கியமான உடற்பருமன் கட்டாயம் தவிர்க்க வேணும். ஒரு புதுசாக ஒரு பேஷண்ட் வந்தாருமா, ஒரு லேடி, டாக்டர் நான் 3 ஆசனம் பண்ணுறேன், என்ன ஆசனம்னா அமர்வது, உண்ணுவது, தூங்குவதுன்னாங்க. நீ அமர்றாவை தடுக்க முடியாது, போய்விட்டு வாமான்னிட்டேன். ஸோ ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள், உடற்பயிற்சி இன்றியமையாதது, உணவு வேண்டியது மட்டும்தான் சாப்பிடணும். ஓசில கொடுத்தா ருசிக்கு சாப்பிடாதீங்க. மிக ஸ்வீட்டில் கொஞ்சம் சாப்பிடணும், அதிக அளவில் சாப்பிடக்கூடாது. சார், இப்போ வந்து முன்னாடி வந்து மாரடைப்பு வந்து பார்த்தீங்கன்னா மைல்டு அட்டாக் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு அட்டாக்கு, செகண்ட் அட்டாக்கு, தேர்ட் அட்டாக் தான் டேஞ்சர் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொன்னோடனே இறந்துடுறாங்க, கேட்டால் இறந்துட்டாங்க அப்படின்னு. அப்போ அந்த அளவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கோட வீரியம் அதிகமாகிடுச்சா, இல்லை வந்து நமக்கு அறிகுறி தெரியுமா முன்கூடியே? இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா, அருமையான கேள்விமா, மாரடைப்புன்றது மைல்டு அட்டாக் சிவியர் அட்டாக்லாம் கிடையாது, எந்த அட்டாக்கும் கொண்டுடலாம். இப்போ வந்து அதிக அளவு தெரியறதுக்கு இந்த மீடியா ஈடியா எக்ஸ்போஷர் ஆனது ஒன்று, பட் அதிக அளவிலும் கூடி போச்சு. ஏன்னா வாழ்க்கை வந்து பாரு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ட்ராவல், ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன், எல்லாமே ஃபாஸ்ட்டு, எல்லாம் இருக்கும் பொழுது இதையும் ஃபாஸ்ட்டாக துடிக்குது. 70-80-90 ஃபாஸ்ட்டாக துடிக்கிறதையும் ஃபாஸ்ட்டாக நின்றுடுது. ஸோ அனைத்தும் நீ நிதானமாக தான் செய்யணும் தவிர, இது அதிகம் அளவும் இல்லை, விழிப்புணர்வு அதிகமாக வச்சு. அதே அளவில் நான் சொல்லுகின்றேன் ஒன்றே, என் நேர்கள் அனைவருக்கும், உலகத்தில் 3 வியாதிகள் தான் கொண்டுகிட்டே இருக்குது. 1 ஹார்ட் அட்டாக், 2 கேன்சர், 3 ஆக்சிடென்ட், அது சூசைடும் சேர்த்துங்க. இந்த வியாதிகள் அனைத்தும் எதிர்மறை எண்ணம், எதிர்மறை வாழ்க்கை முறையினால் மனிதன் மனம் வைத்தால் இந்த 3 கொடிய நோய்களும் 100க்கு 100 தடுக்க முடியும். மாற்று கருத்திலே இந்த புரிய வைக்க வேண்டும், அனைத்து மனம்தான் முக்கியமாகிடுதுமா. ஓகே சார். சார், இப்போது இந்த மாரடைப்பு வந்து இப்போது என்னை வீட்டிலேயே, நான் என்னை வீட்டு சம்மந்தப்பட்டு கேட்குறேன், எங்கள் வீட்டில் ஒரு சிலருக்கு வந்து இடையில நெஞ்சில் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, பட் அதை விட்டுருவாங்க, கேஸ் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மாரடைப்பு வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன அறிகுறிகள் நமக்கு தெரியுமா? அருமையான கேள்விமா. மாரடைப்பு மார்பில் அடைப்பு மாதிரி, அந்த மாரடைப்பு சில பேர் எரிச்சல் வரலாம், அந்த ஷோல்டர் கை வலி பரவலாம், சுண்டு விரல் கூட போகலாம், ரைட் லெஃப்டில் ரைட் சைடு கூட போகலாம், கழுத்துக்கு போகலாம், முதுகு போகலாம், எல்லாம் என்ன நினைப்பா தெரியுமா? எனக்கு கூட வந்து என்ன நினைக்க தோணும் ஃபஸ்ட்டு, அது கேஸ் சாப்பிட இருக்குமா?